வணக்கம் நான் தேவேந்திரன் பேசுறேன் வீட்டு குரூப் வர்த்தக நுணுக்கங்கள்ல இன்னைக்கு பங்கு சந்தை ரிலேட்டடான நியூஸும் இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நுணுக்கங்கள் நடந்ததுன்றதை பத்தியும் நாளைக்கு என்னென்ன நுணுக்கங்கள் நம்ம பார்க்கணுன்றதை பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குற இந்த சேனலை பார்க்குற புதிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டனையும் இருக்கு அதையும் அழுத்தினீங்கன்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அடுத்து ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாமா இன்னைக்கு உலக செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக உலக செய்திகள் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டடாக வரலை ஒரே ஒரு செய்தி இருக்குது ஆனால் அந்த ஒரு செய்தியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அது கூடிய இப்போ மார்க்கெட் என்ன ரேஞ்சில் இருக்குது ஏன் மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அதுக்கான காரணங்கள் என்னன்றதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம் ஜப்பான் பொருளாதாரம் வந்து இரண்டாம் காலாண்டில் 7.8% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதால தான் நேற்று நிக்கி வந்து ஜப்பானுடைய இது வந்து இண்டெக்ஸ் வந்து நேற்று டவுன் ஆச்சு இதுல ஜப்பான் மட்டும் வீக் ஆகல G7 சொல்ற வளர்ந்த நாடுகள் G7 வந்து மொத்தம் அவங்க காட்டின கால எல்லா இரண்டாம் காலாண்டும் சரிவை தான் சந்திச்சிருக்காங்க இந்த சரிவுன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிற அளவுக்கான சரிவை தான் இந்த G7 சந்திச்சிருக்காங்க சரி இப்படி இவங்க G7 நாடுகள் எல்லாம் சரிவை சந்திக்கும் போது உலக மார்க்கெட் எல்லாமே வந்து கொரோனா வந்த மார்ச் மாதத்தில் வந்த லோவை விட இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டுமே கொஞ்சம் மேலே இருக்குது இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சந்தேகம் வரும் இது எப்படி ஏறுச்சு அப்படின்ற மாதிரி சிம்பிளுங்க அதாவது இந்த மாதிரி டைமில் எஃப்ஐஏயாக இருக்கட்டும் டிஐயாக இருக்கட்டும் அவங்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இதில் எது நல்ல கம்பெனின்றதில் அவங்க இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்ப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் அந்தந்த இண்டிவிஜுவல் கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்க அது மூலியமாகவும் அவங்க இந்த மாதிரியான நேரத்தில் அவங்களுடைய கேபிட்டலை ஹோல்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் வந்து மார்ச் மாதம் 800 வரைக்கும் லோ வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2200 வரைக்கும் ஐயை காட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2100+ க்ளோஸ் கொடுத்துருக்கு சரி இவருடைய இந்த கடந்த மார்ச் மாதத்துலேருந்து இன்னிய வரைக்கும் ரிலையன்ஸ் உடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்கா இல்லை ஆனால் இவர் ஏன் இப்படி மேலே ஏறி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வந்துச்சுன்றத நியூஸை நம்ம பார்த்தோம் இதுதாங்க இந்த டைமில் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணமும் சில கம்பெனிங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்க அதுக்கு சில மெத்தட் வச்சுருக்காங்க அந்த பர்மிஷனோட ஆர்பிஐ அண்டு செபியுடைய பர்மிஷனோட அந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதாலேயே தான் எல்லா கம்பெனியும் மேலே வருது இது இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடுகள் அனைத்துமே இந்த ஃபார்முலாவை தான் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் ஃபாலோ பண்ணுவாங்க சரி இது ஈக்விட்டிக்கு மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை கோல்டு சில்வர்லேயும் அது பிரதிபலிச்சது நீங்கள் பார்த்தீங்க அதுலேயே சேஃப்டின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் சேல்ஸ் இல்லைனாலும் மேலே வந்துகிட்டு இருக்கு அதே தாங்க கரன்சிலையும் அந்தந்த நாட்டு கரன்சியில் அந்தந்த பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால கரன்சிங்க பெரிய லெவலுக்கு கீழே விழலை ஆனால் ஒரு லெவலில் மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரீசன் ஸோ கரன்சியாக இருக்கட்டும் கமாடிட்டியாக இருக்கட்டும் ஈக்விட்டியாக இருக்கட்டும் மார்க்கெட் ஏன் மேலே நிற்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ரைசிங் இந்த காரணத்தால் தாங்க மேலே நிற்குது சரி இது இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு சும்மா ஒரு ஆராய்ச்சி பண்ணால் இதோடைய ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூனுடைய ரிசல்ட்டை தான் இப்போ எல்லா கம்பெனியும் கொடுத்துருக்கு G7 நாடுகளும் கொடுத்துருக்கு ஸோ இந்த இதுலேயே வந்து இந்த அளவுக்கு சரிவுன்னு சொல்லும் போது இப்போ அடுத்த ரிசல்ட் எப்படி கொடுப்பாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாதத்துக்கான ரிசல்ட் நமக்கு அக்டோபரில் கிடைக்கும் அப்போ இதே போல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே சரிவே அவங்க காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஜூலை போயிடுச்சு ஆகஸ்ட்டும் லாக்டவுன் ஆயிடுச்சு செப்டம்பர்லையும்
லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரே ஒரு தடுப்பூசி தான் ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா, அது அதுவே வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் எண்டுல தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மூன்றாம் காலாண்டு ரிசல்ட்டும் உலக அளவுலையும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டியில இப்ப கொடுத்த ரிசல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 47 கம்பெனி அவங்க நிகர லாபத்தை ரொம்ப குறைவா காட்டியிருக்காங்க, ப்ரொடக்ஷனை ரொம்ப கம்மியா காட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மார்க்கெட்ல முக்கியமான விஷயம். ஸோ இவங்க அடுத்த ரிசல்ட் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எப்படி கொடுக்க போறாங்க இதாங்க. சரி, இப்போ ஃபண்ட்ரைசிங் வந்துருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு, இப்போ மேலே நிற்கிறாங்க. அடுத்து அவங்க இதெல்லாம் திரும்ப செலுத்தணும், திரும்ப அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ கம்பெனிங்களுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முக்கியமாக என்ன இருக்கும், அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ். இது வரைக்கும் பெரிய ப்ரொடக்ஷனாக எந்த ஒரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணலை, சேல்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்படின்னும் போது வரும் காலத்தில் இதே போல தான் மார்க்கெட் மேலே நிற்குமான்றது மிகப்பெரிய குவஸ்டின். இப்போ நம்மளால் எனக்கு தெரிஞ்சு 50% கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் செப்டம்பர்லேயும் இருக்கு, அக்டோபர்லேயும் இருக்கு. ஏன்னா இனி இதுக்கு மேலே ப்ரொடக்ஷனும் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் எல்லா கம்பெனிங்களுடைய நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நம்ம டெய்லி பேஸில் இனிமேல் மார்க்கெட் எப்படி போகுன்றத பற்றி நான் சொல்கிறேன். இதையே நான் முக்கியமாக இப்படி சொன்னேன்னா இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி மார்ச்சில் வந்த லோவான 7511 அதில் இருந்து இன்னைக்கு புது ஒரு ஐயை காட்டியிருக்கு 11401. ஸோ க்ளோஸும் 11383 என்ற லெவலில் நல்ல லெவலில் க்ளோஸ் கொடுத்துருக்கு. இது தாங்க. ஸோ நேற்றே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வியூவர்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு கண்டிப்பாக நிஃப்டி வந்து அப்பர் சைட் இல்லைனா லோயர் சைட் 100 பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 11259, ஹை பார்த்தீங்கன்னா 11401.70, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 11383.95. ஸோ 136.85 பாசிட்டிவ்ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்காங்க. ஸோ பெரிய பிரேக் அவுட் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், 11300 கட் பண்ணி 11500 வரைக்கும் இவங்க போகணும்னு. இன்னைக்கு தான் 11400க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு ஸ்ட்ராங்காக காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன லெவல்ன்றதை நான் நாளைக்கான இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்கேல் நிஃப்டி உங்களுக்கே தெரியும், 11500லேருந்து 11550 வரைக்கும் வரணும். அதே தாங்க பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21702 ஓப்பன் ஆகிட்டு 22227.75 வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ 22176 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. 475 பாயிண்ட் அவங்க ப்ளஸில் முடிச்சிருக்காங்க. சரி, நம்ம ஒரு செக்டார் வந்து ஒன்று அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேங்க் செக்டார். கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பிரேக் அவுட் கம்பெனிங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். எஸ்டிஎஃப்சி இன்றைக்கும் 1020 கீழே வராமல் 1022 லோ காட்டிட்டு 1061.65 ஹை காட்டிட்டு இப்போ 1056 க்ளோஸ் கொடுத்துருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 1070 குருசல் ரெசிஸ்டன்ஸாக எஸ்டிஎஃப்சிக்கு இருக்குது. நாளைக்கு அதெல்லாம் கட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணார்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 1100, அதுக்கப்புறம் 1120-150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயங்கரமான ஒரு சப்போர்ட் அப்படின்றது இதுக்கப்புறம் 1020 கட் பண்ணாதான் ஒரு வீக், அதை குறிச்சலாக வாட்ச் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோடெக், நம்ம சொன்ன மாதிரி 1300 அவர் கட் பண்ண வேலையை கட் பண்ணலங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1374.95 ஐயை காட்டிட்டு இப்போ 1369.35 க்ளோஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவரும் 1400 ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக கட் பண்ணோம், 1400 கட் பண்ணார்னா 1450 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கோடெக்கில் இருக்குது. அதே தான் திருப்பி வந்து 1330 எல்லாம் கட் பண்ணால் மட்டும்தான் வீக் ஆவார், அதுக்கப்புறம் 1300 கிட்ட வருவார். ஆக்சஸ் இன்னைக்கு 447.25 ஐ காட்டிட்டு 445.80 க்ளோஸ் கொடுத்துருக்காரு.
ஏற்கனவே நேத்தே சொன்னேன் இது 450க்கு மேல ஆக்சிஸ் பேங்க் வந்தா மட்டும்தான் 460 அண்ட் 480. திரும்ப அவர் எங்க சப்போர்ட் எடுப்பார்னா 430. 430 திருப்பி கட் பண்ணிட்டார்னா 450 400. இண்டசன் பேங்க் திரும்பவும் 520 அவர் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காருங்க. 524.75 ஐயே காட்டிட்டு 521.60 க்ளோஸ் கொடுத்துருக்காரு. திரும்ப இவர் இந்த லெவல ஸ்ட்ராங் பண்ணார்னா 535 ஃபர்ஸ்ட் டார்கெட், அடுத்தது 550. அகைன் 505 கட் பண்ணாதான் வீக்கு 500 அண்ட் பிலோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு 370 ஐ காட்டியிருக்காரு, 369.55 க்ளோஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன 363 இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 372 லெவலை உடைச்சி ஸ்ட்ராங்காக மேலே போனாருன்னா 380 ஃபஸ்ட்டு, அடுத்தது 385 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்பவும் 363 அவர் கட் பண்ணால் மட்டும்தான் வீக் ஆவார். ஸோ எஸ்பிஎன் 195.75 ஐயே காட்டிட்டு 195.10 க்ளோஸ் கொடுத்துருக்காரு. இவர் மேலே அப் மூமெண்ட் வரணும்னா திருப்பி அகெயின் 198 ஸ்ட்ராங் பண்ணணும். 198 ஸ்ட்ராங் பண்ணி 205 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 205 ஸ்ட்ராங் ஆகினார்னா 210 220. அகெயின் 193 கட் பண்ணி 188 எல்லாம் கட் பண்ணாதான் இவர் வீக் ஆவார். ஸோ என் கூட இந்த பேங்க் நிஃப்டியில் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு இவங்க வந்து வீக்லியில் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, இதால் ஒரு பேங்க் செக்டர் மேலே ஏற முடியாமல் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் ஆப்ஷனை வீக்லி கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு கம்பெனிங்க போய் போய் வர்றதாலையும் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதுன்றதை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போ கூட நிஃப்டியில் தான் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,500 மேலே ஸ்ட்ராங் ஆனால் தான் 23, அதுக்கப்புறம் 23,500 வரைக்கும் வரும். ஸோ இதை நல்லா குருஷலாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனி பற்றி சொல்லியிருப்பேன், மாருதி சுசுகி. 6,800 அவர் ஸ்ட்ராங்காக உடைச்சார்னா மேலே போவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி 6,800 இன்னைக்கு கட் பண்ணார். அவருடைய ஹை பார்த்தீங்கன்னா 6,924.90, இப்போ க்ளோஸ் கொடுத்துருக்கிறது 6,893.10. ஸோ இப்போ அவருடைய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6,800 திருப்பி கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணார்னா 6,500 வரைக்கும் வருவார். ஸோ இந்த லெவல்லேருந்து மேலே போனால் முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 7,000 வரைக்கும் மேலே போகலாம். அடுத்தது 7,200லேருந்து 7,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மாருதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதாங்க. இப்போ நாளைக்கு நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் மார்க்கெட் அப்பரில் போக போதா இல்லை லோயரில் வரப்போதான்னு, இன்னைக்கு ஒரு அப்பருக்கான ஒரு இதை காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 11,400 மேலே ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் 11,500லேருந்து 550 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இவங்க இதே போல அப்பரில் போகிறாங்களா என்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ 320 லெவலில் அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும், அப்போ தான் அவங்க 400 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கான நிஃப்டியுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எழுதியிருக்க, பேங்க் நிஃப்டியும் எழுதியிருக்க, நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ், நிஃப்டி லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 1 11,430, ரெசிஸ்டன்ஸ் 2 11,500, சப்போர்ட் 1 11,320, சப்போர்ட் 2 11,230. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 1 22,300, ரெசிஸ்டன்ஸ் 2 22,500, சப்போர்ட் 1 22,000, சப்போர்ட் 2 21,500. தெளிவாக காட்டுற, நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கான ரேஞ்ச் இது தாங்க. ஸோ நான் இப்போ வந்து மார்க்கெட் ஏன் இந்த ஐயில் இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் மாருதி பிரேக் அவுட் ஆகிறத பார்த்தோம். பேங்க் நிஃப்டிங்க செக்டார்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆகி மேலே நிற்கிறத பார்த்துருக்கோம். இப்படி தாங்க
அவங்கவுங்க அவங்களுடைய சப்போர்ட்லேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வரோம். ஸோ நாளைக்கும் நான் நினைக்கிறேன், நான் சொல்லியிருந்தேன் இந்த வீக் வந்து நம்ம ரேஞ்சுக்கு மேலே வரதா இருந்தால் 11,500 வரணும், ஒரு பிரேக் கிடைக்கணும்னு, அது நாளைக்கு கிடைக்குதான்றதை நம்ம மார்க்கெட்டில் பார்ப்போம். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய வீடியோ வருது, அதையும் பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம், நன்றி.